உங்களுக்கு கல்வி போதிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க காலட்சேபமும் செய்யறீங்களே. அம்பி, நன்னா கேட்ட, நன்னா கேட்ட. எங்க காலட்சேபம் நடக்கணுமோன்னோ? நாங்களெல்லாம் சகலகலா வல்லவாள். கத்த வித்திய காட்ட வேண்டாமோ? காலட்சேபம் ரொம்ப அழகா சொன்னீங்க குருவே. அம்பி, சொல்றது பெருசுலடா. கேக்குற வாழும் நன்னா கேட்கணும், அப்பதான் திருப்தி. டேய், காரணமா சொல்றா என்றா? நான் சொல்றபடியே சொல்லு. பொன்னார் மேனி என்னே, பொன்னார் மேனி என்னே, போலா போலா பண்ணாச்சு. டேய் அம்பி, உன்னை ஞாபகப்படுத்துறேன்டாவே, சும்மா இருங்கோ. அபிஷ்டோ, நான் சொல்றதை கேட்டு சொல்லடா. பொன்னார் மேனி என்னே, தோலை தோலை அறைக்கே சைத்து பொன்னார் மேனி என்னே, புன்னார் மேனியானே, புளி தோலை அடக்கி ஜெயித்து புன்னார் மேனியானே. திராபே திராபே திராபே, உன் நாக்கில் திரும்ப போட்டு போச்சுக்க. இவனுங்க ஐயோ, பசலை எல்லாம் மாதிரி இருக்க வேண்டிய நாக்கு பாறாங்கல்ல மாதிரி இருக்கு. என்னடா சாப்பிடுற? அரமாம்சம். பேசாம இருக்கோம். இந்த தவளைகள் வாயில வார்த்தைகள் சிக்கிண்டு எப்படி ஹிம்சப்படுறத பாத்தியோ? இமிஜைனா என்ன? உன் பாட்டே முப்பாட்டன்னு குடுக்கற தவசம்டா. தவஜம்னா என்ன? இது தெரியாதா? ரசம் பாவாசம் அதிருஷம் சொச்சி பச்சி எல்லாம் வச்சு படைப்பாங்கடா, அதுக்கு பேரு தான் தவசம். ஆசிரியர்களே வணக்கம். நல்ல சமயத்தில் வந்தீர். இந்த சொத்த குஞ்சுகளுக்கு வித்தை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கலாம். கடல் மணலை கயரா பிரிக்கலாம். உத்தமம், இதை மன்னரிடம் போய் சொல்லும். சொல்லும். அது இருக்கட்டும். உங்களை உடனே அழைத்து வரும்படி மன்னரின் கட்டளை. அது எனக்கு தெரியாது. புறப்படுங்கள். நாங்க புறப்படுறோம். நாங்க அங்க வந்தாச்சுன்னா இந்த மந்தைகள்லாம் யார் மேய்க்கிறது? யார் மேய்க்கிறது? நாங்களே மேய்ஞ்சுக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. நாம் செழிக்க காரணமான அரக்கர் குல மாமன்னர் வாழ்க வாழ்க, நீடுடூழி வாழ்க. ஆசிரியர்களே அமருங்கள், அமருங்கள். உங்களால் ஒரு காரியமாக வேண்டும். ஆணையிடுங்கள் மன்னா, அடுத்த கணமே செய்து முடிக்கிறோம். பிரகலாதன் மந்த புத்தி உள்ளவனாயிருக்கிறான். என் அறிவு ஆற்றலும் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை. கல்வி அறிவினால்தான் இவன் புத்திசாலியாய் விளங்க முடியும் என்பது என் எண்ணம். நீங்களின் குரு, பெரியவர்கள், மேதைகள் என் நலத்தை கருதி இவனுக்கு சகல சாஸ்திரங்களும் போதித்து நீதிமானாக்கி நம் அசுர வம்சத்தை காப்பாற்றவும். அரக்கர் குல சிம்மாசனத்தின் இளவரசர் எங்கள் மாணவராக வருவது நாங்கள் கொடுத்து வைத்த பாக்கியம். வித்தையில் கடலாகவும் வீரத்தில் மலையாகவும் விவேகத்தில் வானாகவும் விளங்கும்படி செய்து தந்தைக்கேற்ற தடையை விளக்குவது எங்கள் கடமை. எங்கள் கடமை. பிரகலாதா, மணக்கிறது மணக்கிறதுன்னு சொல்லாம போனாலும் மல்லிகை மல்லிகை தானே. அதே போல உன்னை புகழாத போனாலும் உன் புகழ் புகழ்தான். சந்தேகம் என்ன? இந்த சிறு வயதிலேயே சகலவிதமான கதைகளை கற்ற ஒரு சிறுவனை நாங்கள் இதுவரையில் பார்த்ததே இல்லை. இல்லை, நாங்கள் உனக்கு குருவாக வந்ததை விட நீ எங்களுக்கு சீடனாக வந்ததே நாங்கள் கொடுத்த பாக்கியமே பாக்கியம். பிரகலாதா, நீ எங்களுக்கு சீடனாக வந்தது நாங்கள் கொடுத்து வச்ச பாக்கியமே பாக்கியம். குருவே, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டவன். ஆஹாஹா, என்ன அறிவு, என்ன அறிவு! இப்படிப்பட்ட சீடன் ஒருவன் இருந்தால் போதுமே, அப்படிப்பட்ட பீடைகள் ஆயிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? பன்னி பத்து குட்டி போடுறது, சிங்கம் ஒரு குட்டி தானே போடுறது. பிண்டங்களா, இனிமேலாவது பிரகலாதனை பார்த்து கத்துக்குங்க. எதுக்கு? நன்னா விழுந்திரத்துக்கும் தன்னை நோண்டி போடுவேன். பேசாம முழங்கால உயரம் இருந்துட்டு எங்க முடிய தோண்ட பாக்குறியா? அசுர குஞ்சுகளா குஞ்சுகளா குறிச்சப்படுவேன், தோலை குறிச்சப்படுவேன். பேசாம உட்காரு. ஏன் குருவே, பிரகலாதன் தப்பா சொன்னா மட்டும் அவன் முதுகுல தப்ப மாட்டீங்களா? அடே, அவன் பெரியாரத்து புள்ளடா. அவன் முதுகுல அடிச்சா எங்க வயத்துல விழுவும் அடி. அப்போ அவன் வயத்துல அடிங்க.
இப்போ வயிற்று மிதிக்க போறேன்டா. நீங்க படிச்சிருந்தது போதும், வெளியே பேசாம எந்த வெளியில போங்கோ. பிரகலாத குழந்தை, உன் உயிரை காப்பாத்த எங்களால முடியாது, ஆனா எங்க ரெண்டு பேர் உயிரை உன்னாலதான் காப்பாத்த முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் குருவே? அந்த ஸ்ரீஹரியின் நாமத்துக்கு ஒரு நாமத்தை சாத்திப்பட்டு ஓம் ஹிரண்யாயனமா அப்படின்னு. வேலையே பயிரை மேய்வதா? தாங்கள் எனக்கு இதை சொல்லலாமா? விஷ்ணு பக்தி இல்லாதவன் விலங்குகளை விட கேவலமானவன் அல்லவா? அப்போ உன் தகப்பனார் எங்க தகப்பனார்? இந்த அசுர குலத்தின் குடிபடைகள் அத்தனை பேர் மிருகங்களா? ஹரிஹரி, குருவை அவமதிப்பது கொடிய பாவம் அல்லவா? பாவம் பாவம் சொல்லிண்ட நல்ல பட்ட நாமா பார்த்து எங்களுக்கு சாத்துறேன். இல்லை குருவே, தயவு செய்து நீங்களும் அந்த ஹரியை வணங்கி சொர்க்கத்தை அடையுங்கள். இதை கேட்க கேட்க மேற்கு உடம்பெல்லாம் சுடறது, ஏ உடம்பெல்லாம் அப்படியே பத்தி விட்டு எரிகிறது. வாங்கோ நதியில போய் விழுந்து ஆகறதா? இல்ல எழுந்து வருவோம். ஓம் ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ. தனியா உட்கார்ந்துக்கிட்டீங்க, வா விளையாடலாம். தோழர்களே, நேரத்தை வீணாக்காதீர்கள், அமருங்கள். இல்ல உட்காரலாம். நமச்சிவாயம், நமச்சிவாயம். தம்பி பாத்தியோடா, பாத்தியா? ஜலபுஷ்பம், ஜலபுஷ்பம். மனிதருடைய வாழ்க்கை 100 ஆண்டுகள், அதில் சரிபாதி 50 ஆண்டுகள் தூக்கத்தில் கழிந்து விடுகிறது. மீத 50 ஆண்டுகளில் குழந்தை, இளமை, வாலிபம் ஆகிய பருவங்களில் 20 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. மீதி இருப்பது 30 ஆண்டுகள். அவ்வளவு நீண்ட ஆயுளில் இந்த குறுகிய காலத்தில்தான் காம குரோத மதமாச்சரியம் ஆகிய கெட்ட குணங்களோடு மனிதன் அலைந்து திரிகிறான். இதை விட்டுவிட்டு ஹரிநாமத்தை உச்சரித்து முக்தி பெற வேண்டும். இந்த உலகில் ஹரிநாமத்தை விட சுவையானது வேற என்ன இருக்கிறது? ஒன்னே ஒன்னு இருக்கு, அதுதான் நரமாம்சம். ஹரிஹரி. ஹரினா யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அப்போ உன் நாராயணனுக்கு ரெண்டு பேரா? இரண்டு என்ன, எத்தனையோ பெயர்கள். அவ்வளவு எதுக்கு? இது தெரியாதா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஒரு பேர் மறந்து போனா கூட இன்னொரு பேர்ல கூப்பிடலாம்ல. ஆமா 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 ஆமா. அவங்க அம்மா பேர் என்ன? அவருக்கு அம்மா இல்லை. ஐயோ பாவம். அப்படின்னா அப்பா பேர் என்ன? அப்பாவும் இல்லை. அவர் தாயும் ஆனார், தந்தையும் ஆனார், தானாகவும் ஆனார். எப்படி பிறந்தாரு? அவருக்கு பிறப்பே கிடையாது. ஆச்சரியோ ஆச்சரியோ ஆச்சரியோ. ரொம்ப அதிசயமான ஆளா இருக்கார. அவரை கட்டாயம் பார்க்கணும். பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்கிறாரு? அவர் இல்லாத இடமே இல்லை. அவரை எப்படி பார்க்கலாம்? பக்தி நான் பார்க்கலாம். எப்படி? நான் சொல்வது போல் சொல்லுங்கள்.
மகாதேவ ஓம் நமச்சிவாய. சங்கரா காப்பாத்துங்க. உமா சங்கர மகாதேவ ஓம் ஸ்ரீ நீலகண்டாய மகாபோ. நமஸ்காரம் அண்ணா. தீர்க்க சுமங்கலி மங்களம் உண்டாகட்டும். ஐயோ ஐயோ என்ன பாம்பு இருக்குடா? கட்டுவிரியே மலைப்பாம்பு துரே, மலைப்பாம்பு மலைப்பாம்பு. இதெல்லாம் எங்கடா பிடிச்ச? சொல்றேன் சொல்றையா? மரியாதையா பேசுடா. தப்பு தப்பு. ஒரு வேலை இருக்கு வாடா. ஏங்கிட்டியா? என்ன வேலை சொல்றேன் வாடா. உன் குடிசைக்கு வா போலாம். இது ஏதோ பெரிய வேலை.